அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிக்கு வழங்கப்பட்டிருக்கிற எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் நம்ம நியூ வெண்டாரை எப்படி கிரியேட் பண்ணி மேக்கர் ஐடியை பயன்படுத்தி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து செக்கர் ஐடியில் போயிட்டு அதை எப்படி அப்ரூவல் கொடுக்கறது அப்படின்றத மூலமையாக பார்க்கலாம். வாங்க, முதல்ல கூகுள் க்ரோம் போங்க. கனரா பேங்க் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா வெப் ஆப் கனரா பேங்க் .in வந்திருக்கும். சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு CSIS application new URL https://gbs.canarabank.in அப்படின்னு வந்திருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு லாகின் CSIS application வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்ஏ ஆர் சிஎன்ஏ லாகின் அப்படின்னு வந்திருக்கும். இதில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தக்கூடாது. இதில் கீழே லாகின் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் அப்படின்னு வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபோனில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இது வந்து கீழே ஹைடாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ரைட்டில் இருக்கிற 3 dots கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டெஸ்க்டாப் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து வரும். அப்போ நீங்கள் அட்மின் லாகின் யூஸ் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சமக்ராஸ் எக்ஸாம் அப்படின்ற இந்த பேஜ் வந்திருக்கும். இங்கே யூசர் நேம் கேப்ஷா மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் இந்த யூசர் நேமில் மேக்கர் ஐடி எம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். உங்கள் பள்ளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எம் அப்படின்னா மேக்கர் ஐடி, சினா செக்கர் ஐடி அப்படின்னு அர்த்தம். அப்போ எம்மில் ஸ்டார்ட் ஆகிற அந்த யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். மேக்கர் ஐடி தப்பு இல்லாமல் பயன்படுத்துங்க. அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு நாளைக்கு 3 தடவைக்கு மேலே தப்பாக பயன்படுத்திட்டோம், அதாவது 2 தடவைக்கு மேலே 3 தடவை தப்பாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு வந்து லாக் ஆகிடும். நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு தான் மறுபடியும் வேறு யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குகிற சூழல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பாஸ்வேர்டு 2 தடவை தப்பாயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு கொடுங்க. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஸ்மால் விண்டோ லாகின் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதுலேயும் அதே மேக்கர் ஐடியை டைப் பண்ணணும். மேக்கர் ஐடி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்கர் ஐடிக்கு 2 பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று லாகின் பாஸ்வேர்டு, இன்னொன்று ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது லாகின் பாஸ்வேர்டு தான் பயன்படுத்தணும். லாகின் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இதில் என்ன நமக்கு வந்து நியூ சேஞ்சஸ் என்ன இருக்கோ அதை வந்து நமக்கு காமிக்கும். இங்கே க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் நேம், பேரண்ட் பேங்க் அக்கௌண்ட், உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா லிமிட் யூட்டிலைசேஷன், எவ்வளோ தொகையில் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த கிராஃபில் காமிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வெண்டர் நியூ வெண்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் இங்கே இருக்கிற மெனூஸில் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஃபோனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3 dots இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அந்த பேமெண்ட்டில் வெண்டார் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். வெண்டார்லேயே பார்த்தீங்கன்னா பல்க் வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன், வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒன்று தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு காமிக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஸ்கீம் தான் இருக்கும், அதாவது சமக்ரா சிக்ஷா அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபெச் அப்படின்னு கொடுங்க. ஃபெச் டீட்டெயில். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வெண்டார்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் நியூ வெண்டார்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்கும். நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை தப்பு இல்லாமல் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகே, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து ப்ரெசைட் அப்படின்னு கொடுங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெண்டர் நேம் டைப் பண்ணணும். செலக்ட் வந்து வெண்டர் வந்து கமர்ஷியலாக, என்ஜிஓவா, இன்ஸ்டிடியூஷனாக அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இங்கே கமர்ஷியல் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டொமஸ்டிக் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள், டொமஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், பின்கோடு, அவங்க டீட்டெயில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஆட் வெண்டார் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெண்டார் இஸ் ஆடட் அப்படி சக்ஸஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஆட் பண்ண வெண்டார் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஆட் பண்ண வெண்டார் வந்து அதனுடைய ரிப்போர்ட் என்னன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு
இங்கே ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெனுஸில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட்ஸில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெண்டார் பெனிஃபிஷரி கிரியேட்டட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது வெண்டார் ஆர் பெனிஃபிஷரி கிரியேட்டட் ரிப்போர்ட்டில் வெண்டார் கிரியேட்டட் ரிப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலில் இங்கே காமிக்கும். ஓகே, ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இதில் இப்போ ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா செக்கர் நாட் அப்ரூவ்ட். இப்போ வந்து நம்ம மேக்கர் ஐடியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் செக்கர் ஐடியில் அப்ரூவ்ட் ஆகலை. அப்போ இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புஷ் டு பிஎஃப்எம்எஸ், அதாவது செக்கர் ஐடியில் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பிஎஃப்எம்எஸ் அந்த அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம செக்கர் ஐடியை பயன்படுத்தி எப்படி வந்து அப்ரூவல் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இதில் வந்து லாக் அவுட் கொடுத்துருங்க. லாக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் லாகின் அகெயின் அப்படின்னு கொடுங்க. மறுபடியும் அதே எஸ்என்ஏ சிஎன்ஏ லாகினில் போயிட்டு யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே சி அப்படின்னு போட்டால் செக்கர் ஐடி, செக்கர் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேப்ஷாவை அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ஷாவை கொடுத்துட்டு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். சரி, ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், லாகின் விண்டோ. இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கர் ஐடியும் லாகின் பாஸ்வேர்டும் தரணும். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கிடையாது, லாகின் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஐடியும் லாகின் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ செக்கர் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ரூவில் போயிட்டு இங்கே பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வெண்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெண்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் என்டர்ட் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும், இங்கே பல்க் அப்லோடுன்னு இருக்கும். நீங்கள் மேனுவல் என்டர்ட் ரெக்கார்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கர் ஐடியை பயன்படுத்தி எந்த வெண்டார் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணமோ அவங்களுடைய டேட்டா இங்கே வந்திருக்கும். அதாவது பெண்டிங் ரெக்கார்டில் புக் பார்க், நேருஜ் ரோட், விழுப்புரம், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், எந்த மேக்கர் ஐடியிலேருந்து கிரியேட் பண்ணாங்கன்றதோட மேக்கர் ஐடி வந்திருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சரி அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ரூவ் அப்படின்னு கொடுங்க. அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். ஓகே, இப்போ இங்கே சக்ஸஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம புதுசாக ஒரு வெண்டாரை க்ரியேட் பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டோம். ஓகே, அதுக்கடுத்து பேமெண்ட் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் புது வெண்டாரை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பிஎஃப்எம்எஸ் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு அதாவது 1 or 2 days ஆகலாம். சில பேங்க்கில் வந்து 4 days, 5 days கூட ஆகுது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது வெண்டார் பெனிஃபிஷரி கிரியேட்டட் ரிப்போர்ட் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது பிஎஃப்எம்எஸ் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பிஎஃப்எம்எஸ் கோடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ண முடியும். கொடுத்துட்டு இதை லாக் அவுட் கொடுத்துருங்க. ஓகே, இப்படி தான் நம்ம எளிமையாக வந்து ஒரு வெண்டாரை க்ரியேட் பண்ணலாம்.